வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாரும் கூறுகிறாங்க தமிழர்களுடைய உண்மையான உரிமைகளை தொடர்ந்து மறுத்து கொண்டு இருக்கிற அரசுகளும் தமிழர்களே அதிகாரத்தில் உட்கார முடியாத சூழலை இங்கே சாதிய கூறுகளாக ஆட்சி நடக்கிறது அங்கே இனக்கூறுகளாக ஆட்சி நடக்கிறது தமிழர்களுக்கான ஒரே பண்டிகை தமிழர்களா மட்டும்தான் ஒரு சில விழிப்புணர்வு விஷயங்களும் செய்கிறதா அரசு தரப்பில் சொல்கிறாங்க அதாவது வட மாநிலத்தவர்கள் இந்த ரூபத்தில் வராங்க அதனால் தனியாக இருக்க பெண்கள் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ரூபத்தில் வராங்க எந்த மாதிரியான குறியீடுகளை வட மாநிலத்தவர்கள் பயன்படுத்துகிறாங்கங்கிறத நாங்கள் சொல்கிறோம் மக்கள் அதுக்கேற்ற மாதிரி விழிப்புணர்வாக இருக்கணும் அரசு தரப்பில் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதா சொல்கிறாங்களே இல்லை மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் குடும்பத்திற்கும் கேடுன்னு அந்த மதுமான கடையிலே எழுதி போடுறா அரசு தானே இங்கே நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா கேடுன்னு தெரியுது அப்புறம் அதை விற்கிற இந்த நிலைப்பாடு தான் மற்ற எல்லாத்துக்குமே எது தவறாக தெரிகிறதோ அதுக்கு ஒரு வாசகத்தை எழுதி போட்டுட்டு அல்லது அது ஒரு கருத்தில் எழுதி போட்டால் அது நடந்துருமா ஆக்கப்பூர்வமான வேலைகள் இந்த மண்ணிலே செயல்படுத்தப்பட வேண்டும் ஏன் செய்யலைன்னு தான் நாங்கள் கேட்கிறோம் இங்கே தமிழ் வாழ்க்கை எல்லா இடத்துலையும் எழுதுறீங்க சரி தான் எந்த இடத்துல தமிழ் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆக ஒரு கண்டுரைப்பு வேலைகளைத்தான் தொடர்ந்து இந்த அரசுகள் செய்து கொண்டிருக்கிறதை ஒழிய வேறு ஒன்றுமே இங்கே நடக்கலை பகட்டு விளம்பரங்கள் பலாகைகள் ஆடம்பர தன் தன் பெயரை முன்னிலைப்படுத்துவதற்கான ஆடம்பர சுவர் விளம்பரங்கள் இது எதை எதை கொண்டு போய் சேர்க்குது மக்களுக்கான தேவைகளை உணர வேண்டிய அரசுகள் இந்த மண்ணிற்கு தேவைன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக ஆகையால் எப்படி மதுக்கடையை இந்த நாட்டிற்கு வந்து மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு எழுதி போட்டுச்சு அதே போல தான் வடவர்கள் வருகையில் இதை பின்பற்றணும் இதை பின்பற்றணும் என்னத்தை பின்பற்றுவதற்கு நீங்கள் என்னத்தை செய்கிறீ அதற்கு செலவழிக்கிற தொகையை தயவு செய்து வருகிற வடநாட்டவர்களுக்கு ஒரு அனுமதி சீட்டை கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம் முறைப்படுத்துங்க அதை ஒரு ஊர் நான் என்ன கேட்குறேன்னா கண்காணிப்பு வேலையை ஒரு ஊருக்கு ஒரு நபரை போடுங்க இல்லை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு குழுவை அமைங்க அந்த இப்போ சென்னை நகர பகுதி சென்னை நகரத்தில் ஒரு இருபது குழுவை போடுங்க எங்கங்க யாரார் வந்து சேர முதல்ல அங்கேருந்து வரும்போது யார் வர்றான்னு எங்கேயாவது சோதனை நடக்குதான் தொடர்வண்டி நிலையத்தில் வந்து இறங்கும் போதே ஹரியானா மேகாலயாவிலேருந்து வருகிறவன் அல்லது பீகார்லேருந்து வர்றவன் இன்னொன்று சொல்கிறேன் இவங்க வந்து வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லோரும் கூப்பிடிறாங்க அப்போ இங்கே உள்ள வேலை இவங்களோட படையெடுப்புனால தான் இந்திய தமிழக இளைஞர்களுக்கு வேலை இல்லை வேலை இல்லை அதான் உண்மை இப்போ அவங்க இங்க வந்துட்டாங்க இன்னொரு பட ரெண்டு விதமான படையெடுப்பு இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஒன்னு தனியார் படையெடுப்பு தனியார் படையெடுப்பு என்றால் இப்போ அங்கிருந்து வேலை தேடி இங்கே வர்றான் அவன் எல்லா வேலையும் ஆக்கிரமிச்சுக்கிறான் அரசு படையெடுப்பு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு மத்திய அரசு அலுவலகங்களிலோ அல்லது துறைகளிலோ பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாமே வடவர்களை கொண்டாந்து இப்போ தொடர் வண்டி துரித வண்டி நிலையங்களில் பாருங்க அவங்க தான் இங்கே பீகார் மாநிலத்தை தவிர அதிகமான பேர் அதுக்கான எதிர்ப்புகளை தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எம்பி எல்லாருமே வந்து மத்திய அரசு கிட்ட வந்து முறையிடுறாங்க எப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழர்களுக்கான அரசு என்ன சொல்லுறாங்க வடவர்கள் வந்து இங்க பணியில் செஞ்சா தமிழ் கற்றுக்குங்கன்னு சொல்றாங்க அது முறையான அணுகுமுறையா தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முதல்ல தமிழ் இருக்க முன்னுரிமை கொடுக்கத்தான் சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா தொடர்ச்சியா இந்த மண்ணுல வந்து இங்க இருந்து தமிழ் உணர்வோடு செயல்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி இல்லை தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயும் தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் மக்கள் தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க இந்த அரசு செவிசாய்க்குதா சொல்லுங்க பார்ப்போம் எந்த அரசு செவிசாய்ச்சி இருக்கு குறிப்பேடுகளை பதிவு பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் எங்க நாடாளுமன்ற குறிப்பேடுகளை வெங்கடேசன் ஐயா பேசுனாங்க வைகோ பேசுறாங்க அன்னை திருமாவளவே பேசினாங்க குறிப்பேட்டில் பதிவு செஞ்சுக்கிறது அதை பற்றியான மதிப்பீடு என்ன இந்த அரசியலுக்கான அந்த மதிப்பீடு தேவைன்னு தானே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நம்ம இந்த தீர்மானங்களாக கவர்னருக்கு அனுப்புகிறாங்க ஒரு தீர்மானம் மட்டும் கவர்னருக்கு அனுப்புகிறாங்க கவர்னர் என்ன பண்ணுறாரு அது ஒரு கண்காணிப்பழப்பு அந்த வேலை நான் கூட நினச்சேன் ராஜ்பவனாக மிகப்பெரிய சைவ ஹோட்டலாக இருக்குன்னு நினச்சேன் இப்போ தான் தெரியுது அதில் ஒரு பெரிய கவர்னர்னு ஒரு மாளிகை இருக்குடா அதில் ஒரே ஒரு இருப்பான் அவனுக்காக ஒரு நூற்றம்பது ஏக்கர் ஒதுக்கி இருக்கு இந்த அரசு அவருக்கு தொகை ஒரு லட்சக்கணக்கான லட்சம் இது இந்த பதவிகள் எதுக்கு அது தமிழ்நாட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு தபால்காரன் தேவை என்று அரசு விதி சொல்லுகிற காரணத்தால் அந்த விதியை பின்பற்றுகிற அரசாகத்தான் செயல்படுகிறது உடனே அவருக்கு கொண்ட ஒரு கடிதத்தை கொடுக்குறது அவர் என்ன பண்ணுவார் அவர் மாநகரத்தை டெல்லிக்கு அனுப்புனாலும் அனுப்புவார் இல்லைன்னா போட்டுக்கிட்டு தூங்கினாலும் தூங்குவார் ஆக இப்படித்தான் சட்ட விதிகளை வரையறுத்து வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய உண்மையான உரிமைகளை தொடர்ந்து மறுத்து கொண்டு இருக்கிற அரசுகளும் அல்லது மத்திய அரசிலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை ஆனால் இதெல்லாம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் சட்டங்கள் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய அரசு அரசு அல்லது அரசு சார்ந்த விடயங்கள் எல்லாமே தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல ஒரு ஏரியா அப்படின்னா அது வட மாநிலத்தவர்கள் இருக்கிற ஏரியா தமிழர்கள் வந்து ரொம்பவே வெகு சிலர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி மண்டேலா காலத்துக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்காவில் வந்து எப்படி இருப்பாங்க வெள்ளையர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து ஆப்பிரிக்கர்கள் உள்ளே வரணும்னா அதுக்கு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து இங்கே வேலை செய்யலாம் ஆனால் அவங்களால அதை மீறி எதுவும் செய்ய முடியாது அவங்க உள்ளே வரணும் அப்படின்னாலே அதுக்கான ஒரு ஒரு பாஸ் மாதிரி வேணும் அந்த மாதிரியான நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுருமோ வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக என்னென்னா இங்கே இருக்கிற தமிழர்கள் ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா வடவர்கள் பெண்களை யாராவது கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை தொடங்கி நடத்திக்கொண்டிருக்கிறார் இப்போ நீங்கள் சென்னை மாநகராட்சியில் நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வடவர்கள் போய் அந்த மாமன்ற உறுப்பினர்களாக பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அவ தமிழர்களுடைய அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வலையில் சிக்கொண்டு இன்னைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் ஒரு வடவர் பெண்ணை ஒரு தமிழன் காதலித்து திருமணம் செய்தால் கட்சி என்ன செய்யணும் தமிழர் கட்சிகள் என்ன செய்யணும் வாப்பா யார் நிப்பாட்டை போகிறேன் நீ நிற்கிறியா உன் மனைவி நிற்குதா ஓ மனைவி நீ இந்த இந்த வகுப்புல இருந்து பிறந்து இங்கே வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டில் நம்ம பதவி கொடுக்க முடியும் கேட்டிருக்காங்களா ஏதாவது இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்காங்களா மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க மூணு நாலு பேர் இருக்காங்க வடவர்கள் தப்புன்னு சொல்றீங்களா இல்ல காதல் திருமணங்களே தவறு காதல் திருமணம் தவறுன்னு நான் சொல்ல வல்ல அதிகாரம் கொடுப்பது முற்றிலும் தவறானதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற அரசு அதிகாரிகளையே நூத்துக்கு எண்பது விழுக்காடு தமிழர்கள் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு சொல்லுகிறது தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி நடக்கலை பேருக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் திராவிட மாடல்னு திராவிட மாடலே திருட்டு மாடல்னு நாங்கள் இருக்கிறோம் நான் என்ன இருக்கிறேன்னா அந்த திராவிட மாடலை உருவாக்கியது யார் பீகார்லேருந்து வந்து ஒருத்தன் உருவாக்கி கொடுத்துட்டு போனோம் அதானே உண்மை பீகார்காரன் தானே திமுக ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பெரிய ஆய்வுக்கள பணியை செஞ்சுட்டு போயிருக்குன்னா அப்போ இங்கே இருக்கிற தமிழர் ஆட்சிக்கு ஒரு 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 வெளி மாநிலத்தை வந்து தான் தேவைப்படுகிற சூழலை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார் ஏன் தமிழனுக்கு அறிவில்லை யாருக்கும் இங்கே வந்து யாரும் பண்படுத்த முடியாதா ஆக அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தோல் சிவப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லை வெளில வெளியேர்னு இருக்குன்னு நினைக்கிறாங்களா என்னென்னு எங்களுக்கு புரியலை ஆக இப்போ மா இந்த சென்னை மாமன்ற உறுப்பினர்களில் இப்போ மூணு நாலு பேர் அந்த மாதிரி வடவர்கள் வந்துட்டாங்க இது எதை குறிக்குதுன்னா எதிர்காலத்தில் தமிழர் நாட்டில் தமிழர்களே அதிகாரத்தில் உட்கார முடியாத சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட அரசுகள் ஆகையால் இந்த திராவிட அரசுகள் என்பது தமிழ் தேசியத்திற்குள்ளே இருந்தாலும் அவர்கள் முற்றிலுமாக தமிழ் தேசியத்தை வேறறுத்து திராவிடம் என்கிற ஒரு பொய்யான சொல்லாடலை பயன்படுத்தி ஆளும் அதிகார வர்க்கங்கள் நம்மளை அடிமைப்படுத்துகிற சூழலை தான் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் மத்திய அரசுடைய ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே வா அதாவது வாக்குறுதி கொடுக்கறதா இருக்கட்டும் தேர்தல் ஒரே தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த வட மாநில படையெடுப்புகளுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருக்குமோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருமோ அதுக்காக தான் அந்த விஷயங்களை செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு பேசுகிறாங்களே எது எப்படி எடுத்துக்கிறது இந்தியான்னு ஒரு நாடே கிடையாதுங்க நீங்கள் ஜனகண மனகதி எத்தனை வருஷம் படிச்சுருக்குறீங்க சொல்லுங்கள் அதுக்கு ஏதாவது விளக்கம் தெரியுமா உங்களுக்கு விளக்கம் தெரியாத ஒரு பாடலை இன்றைக்கும் அதில் தமிழ்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடலை பார்த்தீங்கன்னா தெரியும் திராவிடம் தான் சொல்லியிருப்பான் நான் என்ன கேட்குறேன்னா இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குகிற கட்டமைப்பை தொடர்ந்து வட இந்தியர்கள் நடைய நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுகளுக்கு பிறகுதான் இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவானதாக வரலாறு சொல்லுகிறது அதற்கு முன்னால் குறுநில மன்னன் சிறுநில மன்னன் பேரரசர்கள் சிற்றரசுகள் ஆண்ட தேசம் சொல்லப்படுகிறது இது இப்போ வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வந்து இந்திய தேசிய சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்லுவார்கள் அது முற்றிலும் தவறான செய்தி நமது முப்பாட்டி வேலுநாச்சியார் வந்து வீரம் செறிந்த மரபுகளை உருவாக்கினார்கள் இந்திய தேசிய தளத்திற்காக அதுவும் முற்றிலும் தவறானது அவரவர் அவரோர் பகுதியை மீட்டெடுப்பதற்கு ஆங்கிலேயரை எதிர்த்து வீரம் செறிந்த போர் தான் உருவாக்கினார்கள் இல்லை இந்திய தேசியத்திற்கு என்கிற இல்லாத தேசியத்திற்கு அவர்கள் போராடவில்லை அது தொடர்ந்து வந்து கட்டுரைகள் இப்போ ஒன்றும் இல்லை இது இந்திய அரசியல் அமைப்பில் இப்படி கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இப்போ இந்த திராவிட அரசியல் என்ன பண்ணுதுன்னா அவனுங்க வந்து மத்திய அரசு என்கிற போர்வில் இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே இவங்க திராவிட அரசு என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இவர்கள் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க அங்கே இன ரீதியான குழுக்களை உள்ளது நிற்கிறான் இங்கே சாதி ரீதியான குழுக்களை உள்ளது நிற்கிறான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்னேன்னே தமிழ் வாழ்க என்று தன்னையே தனலாக்கி கொண்ட மாபெரும் மகத்தான மண்ணுரிமை போராளிகள் இந்த மண்ணிலேயே மடிந்திருக்கிறார்கள் நடராஜன் தாளமுத்து போன்ற தோழர்களை நாம் நினைவு கூற வேண்டிய இடத்திற்கு நிற்கிறோம் முதல்ல யார் இறந்தது நடராஜன்தான் முதல் களப்போராளியாக இந்த மண்ணிலே வீழ்ந்தார் அதற்குப் பிறகுதான் தாளமுத்து ஆனால் இந்த திராவிட அரசியல் என்ன பண்ணுது அதில் சாதி பார்க்கும் நடராஜன் யார் தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஓப்பை சார்ந்தவன் ஓகே தாளமுத்து யார் அவன் கொஞ்சம் உயர்குடியை சார்ந்தவன் இப்போ இதில் பாருங்கள் தாளமுத்துவை வந்து முன்னாடி போட்டு நடராஜனை பின்னாடி போடுகிற அவலநிலை இங்கே கூறுகளாக ஆட்சி நடக்கிறது அங்கே இனக்கூறுகளாக ஆட்சி நடக்கிறது இந்தியா என்கிற இல்லாத தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் யதார்த்தமான உண்மை அவர்கள் தொடர்ந்து இந்திய ஒரு ஒரே நாடு ஒரே தேசம் என்கிற பொய்யான ஒரு தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு ஒரு நாளும் நிலைக்காது ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு தனி பிரதேசத்தை ஆள வேண்டும் என்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மணிப்பூர் போன்ற மாநிலங்கள் போராடி கொண்டிருக்கிறது விரைவில் தமிழ்நாடும் அந்த அதை நோக்கிய பயணத்தில் தான் வரும் என்றே நான் கருதுகிறேன் வட மாநிலத்தவர்களுடைய படையெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி இப்போ சென்னையில் சிந்தாதிரி போட்டை அதே மாதிரி வட மாநிலத்தவர்களையும் நம்ம தமிழர்களுக்கான ஒரு குடும்பம் தனியாக அந்த தாராவி மும்பை போன்ற பகுதி மும்பை இல்லை தாராவிங்கிற பகுதி தனியாக தமிழர்கள் மட்டும் வாழ்றாங்களே நாங்கள் விடுறோமே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனு அவங்க கேட்டாங்கன்னா இல்லை அது தமிழருடைய பூர்வீக மண் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நான் முதவே சொன்னது போல் நாகாலாந்து தமிழருடைய மண்ணாக நாகர்கள் வாழ்ந்த பகுதி நாகாலாந்து நாகபுரி நாகப்பட்டினம் இது வர காரணமே நாகர்கள் என்கிற தமிழர்கள் வாழ்ந்த புண்ணிய தேசம் என்று வரலாறு சொல்லுகிறது தாராவி என்கிற இடத்துல தமிழர்கள் பூர்வீக குடிகள் அவர்கள் அந்த மண்ணை சார்ந்தவர்கள் அங்கே வந்து மராட்டியக்காரர் வந்து தமிழை நீ வெளியில் போகணுன்னு சொல்ல முடியாது பெங்களூரில் இருக்கிற தமிழர்களை கன்னடக்காரர்கள் வெளியேற்றி விட முடியுமா ஒரு கோடி பேர் இருக்காங்க வெளியேற்றி விட முடியுமா அது அந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் அவர்களை ஒன்று செய்ய முடியாது அவர்கள் அந்த மண்ணுக்குரியவர்கள் நீங்கள் என்றைக்கும் போய் மராட்டியர்கள் வந்து தாராவிக்கில் போய் தமிழ் ஒழிக தமிழர் வா ஒழிகன்னு சொல்லிட்டு வர முடியாது ஏன் தலைவர் பிரபாகரன் ஒழிகன்னே சொல்லிட்டு போய் வெளியில் போக முடியாது ஏன் அங்கே இனக்கூறுகளாக இன ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆக எல்லாம் தாராவி என்பது தமிழர்களுடைய பூமியை ஒழிய அது மராட்டியர்களுடைய பூமி அது தவறான தகவல் மராட்டியருக்கே அப்படிங்கிற மாதிரி பால் தக்கரை சொன்னார் இப்போ வங்காளத்தில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி தான் வங்காளம் வந்து எங்களுடைய அந்த மாதிரி தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படிங்கிற வாதம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை பெரியார் ஒரு முறை என்ன செய்கிறாருன்னா அது தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கத்தை முன்னெடுக்கிறார் ஆனால் அதற்கு முன்னாடியே அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் போன்ற பெரும் பாட்டன்கள் இந்த மண்ணிலே தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கத்தை வைத்தார்கள் அதற்கு பிறகு எமது தமிழ் தேசியத்தினுடைய தலைவன் தமிழரசன் அவர்கள் இந்த மண்ணிலே வந்து தமிழ்நாடு தமிழர்கே என்கிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை உருவாக்கி அதற்குன்னு ஒரு கொள்கைகளை உருவாக்கி ஆயுதம்தான் இந்த மண்ணிற்கு தீர்வாக முடியும் என்று உறுதியாக நம்பினார்கள் ஆயுத போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள் அது ஆட்சியாளர்களால் நசுக்கப்பட்டது இந்த இடத்துல நான் அவங்க சொன்னோம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்தை அங்கீகரித்தார் ஆனால் தமிழ்நாட்டை அங்கீகரித்தார் மறுத்தார் தமிழ்நாட்டிலே ஆயுத புரட்சியை உருவாக்குவதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தடை விதித்தார் ஆனால் ஈழத்தை அங்கீகரிப்பதற்கான முன்னெடுப்புகளை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்தார்கள் இப்படித்தான் இது இது இப்படித்தான் பிரித்து பார்க்குறாங்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஆகையால் இங்கே தமிழர் பூமியில் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற காலம் வெகு விரைவில் இருக்கிறது காத்திருங்கள் பார்க்கலாம் களமாட நாள் குறிப்போம் தயவர் கயவர் படையை தூளாக்குவோம் இப்போ இல்லையா தமிழ்நாடு தமிழர் அங்கங்கே இனப்போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அது வீரியம் கொண்டு எழும் ஈழத்தில் வந்து தேசிய தலைவன் பிரபாகரன் உள்ளிட்ட ஒரு ஏழு பேர் தான் அந்த இயக்கத்தை தொடங்கினார்கள் எப்படி வீரியம் கொண்டு ஒரு வெளியே விடுதலை இராணுவமாக அங்கே பரிணமித்ததோ அதே போல் தமிழ்நாட்டிலும் அடுத்த தலைமுறையில் ஒரு தலைமுறை நிச்சயமாக உருவாகி தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது அடுத்த வேலை வாய்ப்பு இப்போது வட இந்திய படையெடுப்பால் தான் இந்திய இளைஞர்களுக்கு வேலை தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைனா வேறு எதாவது காரணங்கள் இருக்கா இல்லை முற்றிலுமாக குறைவான சம்பளம் தங்குவதற்கிடம் சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற முதலாளிகள் இது போதும் என்று நினைத்து கொண்டு வடவர்களை இங்கே வந்து இறக்குமதி செய்து வேலை வாங்கிக் கொள்கிறார்கள் இங்கே இருக்கிற தமிழர் முதலாளிகள் கூட நிறைய பேர் வந்து வேலைகளை வாங்கி கொண்டு சம்பளம் கொடுக்காமல் இருக்கிற முதலாளிகளும் இருக்கிறார்கள் நிறைய நான் கண் கூட அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அவன் வறுமையில் இருந்து திருப்பி ஊர்களுக்கு போன வரலாறுகளும் இருக்குது நான் நிறைய கண்டிருக்கிறேன் பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து கட்டிட தொழிலாளியாகவும் அல்லது உணவக தொழிலாளியாகவும் தான் இங்கே வடவர்கள் நிறைய பேர் வந்து குவிந்திருக்கிறார்கள் பொதுவாகவே நான் முதவே சொன்னது போல் கட்டிடக்கலையும் இங்கே வடவர்களுடைய கைகளை மாறியிருக்கிற காரணத்தால் உலகமெல்லாம் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தமிழர் பூமி இந்த பூமி அதையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் நான் கருதுகிறேன் ஆகையால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த அரசுகள் முன்வர வேண்டும் தொடர்ச்சியாக இப்படியே வந்து இந்த கொலை கொள்ளை அல்லது இன்னைக்கு ஆன்லைன் மோசடி முதற்கொண்டு எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிற வடவர்களுக்கு ஒரு வாய்ப்புட்டு போடப்பட வேண்டும் என்றே கருதுகிறோம் போடவில்லை என்றால் போடுவதற்கான சூழ்நிலை உருவாகும் வடவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகளும் நம்ம தொடர்ந்து இல்லை தொடர்ந்து அதானே நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க திராவிட நாடு என்று சொல்லக்கூடிய தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற இருக்கக்கூடிய அந்த இளைஞர் பெருமக்கள் எங்கேயாவது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுருக்கிறார்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு எங்கேயாவது நடக்கலாம் அது தவிர்க்க இயலாது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு வடவர்கள் முழுக்க முழுக்க ஹரியானா பீகார் மேகாலயா உத்திரப்பிரதேசம் போன்ற அந்த அந்த பகுதியிலிருந்து வருகிறவர்கள் தொடர்ச்சியாக இந்த வேலை அது அவங்களுக்கு என்னென்னா கொல்லியடிச்சுட்டு அங்கே போயிடலாம் அப்படிங்கிற கணக்கு அது ரொம்ப எளிமையாக அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் திராவிட நாடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து எந்த இளைஞர்களும் இதுபோல் செய்வதில்லை ஏதாவது ஒன்று ரெண்டு நடக்கலாம் அது தவிர்க்க இயலாது அதற்கான தண்டனைகளை அரசுகள் நிச்சயமாக அது செய்யணும்னு நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக வடவர்களால் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது விரைவில் இது மக்கள் எழுச்சியாக மாற்ற வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன் மாறும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் அடுத்ததாக பண்டிகைகள் இந்த ஹோலி ரக்ஷாபந்தன் இதெல்லாம் தமிழருடைய முன்னடியில் பாரம்பரியத்தில் கலாச்சாரம் இப்போ வந்து எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் ஹோலினா எல்லாரும் பூசிக்கணும் ரக்ஷாபந்தன் அந்த கலாச்சாரங்களும் இங்கே உள் நுழையுது அதுதான் நான் முதவே சொன்னேன் பண்பாட்டு சீரழிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இந்த மாதிரி விழாக்களுக்கு தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும் இது வந்து தமிழர்களை இழிவுபடுத்துகிற வேலை என்றே கருதுகிறேன் பொங்கல் விழாவை வந்து அரியானாவில் ஒரு கொண்டாடுவானா பீகாரில் இருக்கிறவங்க கொண்டாடுவானா தமிழர் விழாவை தமிழர் விழா என்பதே அதற்கு ஒரு தனித்துவமே உண்டு முத நாள் சங்கராந்தி பொன்று வைப்போம் ஏன் சங்கராந்தி பொங்கல் வைக்கிறோம் சூரியனை பார்த்து தமிழர்கள் பயப்பட்டார்கள் த சூரியன் வந்து நம்மளை எரிச்சிருக்கணும்னு பயப்பட்டால் அதனால் அதை தெய்வமாக வாணங்கன்னா அதுக்காக இன்றைக்கி சங்கராந்தி பொங்கல் வச்சுருக்கணும் ஒரு ஒரு அடையாளம் வேண்டும் ஒரு பண்டிகை என்றால் ஒரு அடையாளம் வேண்டும் தீபாவளியே எமது பண்டிகை இல்லை அதெல்லாம் நான்லாம் கொண்டாடுவது கிடையாது ஆனால் இதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் தமிழர்களுக்கான ஒரே பண்டிகை தமிழர்களாக மட்டும்தான் அது பொங்கல் பண்டிகை மட்டும்தான் அதற்கு பிறகு திரு திருவள்ளுவர் பிறந்த தினம் வருகிறது மாட்டு பொங்கல் வருகிறது மண்ணும் மண் சார்ந்த உறவுகளோடு தான் நாம் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே ஒளிய வடவர்கள் கொண்டாடுகிற அந்த வண்ணம் திட்டிக்கு கொள்வது இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும் அதற்காக அரசுகள் ஏதாவது விடுமுறை விட்டிருந்தோ அதையும் வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் என்றே நான் கருதுகிறேன் தமிழர் நாட்டில் தமிழர்களுக்கான விழாவாக எது இருக்கிறதோ அதை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றே நான் கருதுகிறேன் இலங்கை கிழக்கு வடக்கு மாகாணங்கள் தமிழர்களுக்கான தமிழர்களுக்கு சொல்லவும் ஆனால் அங்கே நம்ம பூர்வக்குடியிலான தமிழர்களை அப்படின்ட்டு சிங்களர்களை நிறைய பேர் அங்கே கொண்டு போய் வைக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழகத்திலேயும் விரைவில் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டு ஒன்று தான் பொதுவாகவே சிங்களவர்கள் குடியேற்றம் மட்டுமல்ல இது திட்டமிட்டு சீன உளவு அமைப்புகள் தமிழீழத்தில் இறங்கி இந்த இனக்கலப்பு ஒரு கொள்கையை கையில் எடுத்தார்கள் இன்றைக்கு தமிழர்கள் அதை விழித்து கொண்டார்கள் பொதுவாகவே ஈழத்தில் இருக்கிற எம் தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் வசதி படைத்தவர்கள் எவரும் அங்கு இல்லை எல்லாம் வெளியில் இருக்காங்க இன்றைக்கு அந்த மண்ணை பக்குவப்படுத்தப்பட வேண்டிய இடத்திற்கு தமிழர்கள் வந்திருக்கிறார்கள் அங்கே ஏழு தமிழர்களுக்கு ஒரு இராணுவ வீரன் என்கிற அடிப்படையில் இராணுவத்தை இன்றும் குமித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பொருளாதார சிக்கலிலும் நீங்கள் வச்சுக்கங்க தலைவன் வருகிற நாள் விரைவில் இருக்கிறது தலைவன் வருகிற போது என்கிட்ட கூட நிறைய பேர் சொன்னால் ஏன் தலைவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு ஒரு குறியீடு தேவை ஒரு அடையாளம் தேவை எங்கள் எப்படி நாங்கள் வள்ளுவனையும் பாட்டியையும் கண்ணகியையும் நாங்கள் மூலமந்திரமாக ஏற்றிருக்கிறோமோ அதே போல என் இனமானத்துடைய தேசிய தலைவன் பிரபாகரையும் ஒரு மந்திரச்சொல்லாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பதால் தான் தலைவன் வருவான் தமிழீழம் வெல்லுவான் என்று நாங்கள் பெருத்த நம்பிக்கையோடு இருக்கிறான் இருக்கிறோம் இந்த சிங்கள ஆதிக்கம் என்பது நீண்டகால் நீடிக்க நீடிக்காது த தமிழத்தில் ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகம் அறியும் ஆனால் தமிழீழ தாயகத்தில் இன்றைக்கு பொருளாதார நெருக்கடிகள் பெரிதாக ஒன்றும் இல்லை ஏனென்றால் அவர்கள் யுத்த காலத்திலேயே பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தவர்கள் பசியை சந்தித்தவர்கள் பட்டினியை தாங்கியவர்கள் ஆகையால் இந்த ஒரு பசியும் பட்டினியும் அவர்களை ஒன்றும் செய்துவிட இயலாது பணம்பலத்தை சாப்பிட்டு வாழக்கூடிய இனம் அது பக்குவப்பட்ட இனம் ஆகையால் தமிழ் ஈழம் அடைவது உறுதி அதில் நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு சிங்களவன் தோற்று போறது தான் உண்மையிலும் நிதர்சனமான உண்மை அது விரைவில் நடக்கும் உணவு முறை பழக்க வழக்கங்கள் நிறைய வடமாலை தோழர்களோடது இங்கு தொத்து இருந்துச்சு தமிழக மக்களும் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீ சொன்ன மாதிரி கழகம் எங்க திரும்பினாலும் வட மாநிலத்தை ஏதாவது ஒரு இப்போ பாக்குறோம் அப்படின்னாலே அங்க ஏதாவது ஒரு வட மாநிலத்தில் நூறுல அது இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போது வட இப்போ ஒரு மியூசிக் வந்து அதாவது அந்த மாநகராட்சி குப்பை வண்டியில் ஒரு பாட்டு நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம் அது வந்து தமிழுக்கு இல்லை அது வந்து வடமாநில அந்த ஒரு மியூசிக் மாதிரி தெரியுது அந்த கலப்பு மாதிரி தெரியுது ஸோ அதுலேயும் இதை கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் அது என்னென்னா திட்டமிட்டு இந்த அரசுகள் வந்து தமிழர்களுக்கான ஒரு இசையையோ அல்லது தமிழர்களுக்கான ஒரு வாழ்வியலையோ வகுத்து கொடுக்க முடியாத அளவிற்கு தான் இந்த ஆளு வர்க்கங்கள் இருக்கிறது இவங்க எல்லாமே காப்பியடிக்கிற தன்மைக்கு போயிட்டாங்க ஒரு காலத்தில் தமிழர்கள் செய்த செயல்களை மற்ற இனத்தவர் காப்பியடித்து செய்வது வழக்கம் இது வரலாற்று உண்மை ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் மற்றவர்களிடம் இருந்து திருடுகிற அவல கொடுமை இந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலே இன்னைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதெல்லாம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் நாம் வந்து நிச்சயமாக இசையையும் இழந்து தான் இருக்கிறோம் கர்நாடக இசை என்று சொல்லுகிறார்கள் தமிழர் இசை எவ்வளவோ இருக்கிறது இன்னைக்கு தமிழர் பூமியில் அதற்கான கலைஞர்கள் இருக்கிறார்கள் எந்த அரசு அவர்களை ஏதோ வருடத்திற்கு ஒரு முறையை வந்து ஏதோ ஒரு விருதை கொடுத்து முடிச்சுக்கிறாங்களே ஒழிய அவருடைய உண்மையான உள்ளார்ந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதிலே இந்த அரசுகள் கவனம் செலுத்துவதில்லை ஆகையால் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழர் இசையை தமிழர் பண்பாட்டில் இனக்கூறுகளோடு இணைத்து கொண்டு போக வேண்டிய இடத்தில் தமிழகம் காத்திருக்கிறது ஆனால் ஆட்சியாளர்கள் அதை செய்ய மறுக்கிறார்கள் அது ஏன்னு இன்னைக்கு வர நம்மளுக்கு புரியல ஏன் இவ்வளவு இனக்கலப்பை உருவாக்குகிறார்கள் தேசிய கலப்பு என்கிற ஒரு பொய்யான வாதத்தை முன்வைக்கிறார்கள் இது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த தமிழர் நாட்டில் என்றே நான் கருதுகிறேன் நிறைவான ஒரு கேள்வி வட மாநிலத்தவர்களே தமிழகத்திற்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் வாதமா இல்லை வந்தாலும் தொழிலுக்காக அவங்களுடைய பிழைப்புக்காக வந்தாலும் அவங்களுக்கான ஒரு விதிமுறைகள் அவங்களுக்கான ஒரு ஒரு ஃபார்ம்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றீங்களா இல்லை பொதுவாக தமிழ்நாடு அரசு அதற்குன்னு ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் வெளிமாநில தொழிலாளர்கள் வேலை செய்வதில் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் விபரீதங்கள் நடக்கிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஆகையால் தனி ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அவர்களை கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த ஊரில் பணி செய்கிறார்கள் எதற்காக செய்கிறார்கள் இன்னொன்று என்னென்னா அவர்கள் வருகிறது போது அந்த மாநிலத்தினுடைய உரிமம் பெற்று வர வேண்டும் இவன் உணவகத் தொழிலுக்கு சரியானவன் என்று உரிமம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது கட்டிடக்கலைக்கு இவன் சரியானவன் என்று அந்த மாநில அரசு ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே இந்த அரசுகள் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படித்தான் இங்கே உள்ளே அனுமதிக்க வேணுமே ஒழிய அவங்க வாட்டுக்கு ல லட்சக்கணக்கில் இங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாேருக்கும் இங்கே வந்து ஒரு கடவுச்சீட்டு மாதிரி ஒரு நுழைவுச்சீட்டை கொடுப்போம் அப்படின்னா அது ஏற்க இயலாது அந்த அரசும் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் இதில் வந்து லஞ்ச லாவணிகளை வந்து உள்ளடக்கி வந்துவிடக்கூடாது ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவோம் அந்த சீட்டை வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதையும் கண்காணிக்கப்பட வேண்டிய இடத்துல அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் ஒரு தனி அமைச்ச அமைச்சகத்தை உருவாக்குங்கள் வெளி மாநிலத்தோர் அமைச்சகத்தை ஒன்றை உருவாக்குங்க அதை கண்காணிப்பதற்கு ஒரு அணியை உருவாக்குங்கள் காவலர்களை உருவாக்குங்கள் முறைப்படுத்துங்கள் அதை அவர்கள் வந்து வேலை செய்ய வேண்டாம் என்று நம்ம சொல்லலை அவருடைய பண்பாடு அவருடைய கலாச்சாரம் அவருடைய பழக்க வழக்க முறைகள் அவர்களுடைய கொள்கைகள் இங்கே வந்து அனுமதிக்கப்படக்கூடாது என்று கருதுகிறேன் அதுக்கு ஒரு விதிமுறை உருவாக்கப்பட வேண்டும் தனி அமைச்சகத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் மாநிலங்களில் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கி மிகவும் நேர்த்தியான பதில்களை கொடுத்தீங்க மேலும் ஒரு தலைப்பில் பல கேள்விகளின் கீழ் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அட்சயா பாலசுப்ரமணியன் தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஎன்